உலகத்திலேயே முதன்முறையா மரகத கல்லால செய்யப்பட்ட முருகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு இடம் இப்ப நடுப்பழனி அப்படிங்கிற பேரோட பிரபலம் அடைய தொடங்கி இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு சித்த ரகசியம் மறைந்திருக்கு. இன்னைக்கு நாம அதை பத்தி தான் பார்க்கவிருக்கோம். இந்தியாவின் முதல் மரகத முருகன் சிலை உலக அளவில் பிரபலமாகி வரும் நடுப்பழனி. போகரை போர் இங்கும் சமாதியான ஒரு மகான். போகர் செய்த நவபாஷான சிலையால உலக அளவில் பிரபலமாகி இருக்கு தென்பழனி. அதே போல மூன்று சித்தர்கள் உருவாக்குனதால பிரபலமாகி வரும் இன்னொரு இடம் சென்னை வடபழனி முருகன் கோவில். அடுத்து இப்ப ஒரு மரகத சிலை மற்றும் மறைந்திருக்கும் ஒரு சித்த ரகசியத்தாலும் உலக அளவில் பிரபலமடைய தொடங்கி இருக்கு நடுப்பழனி. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த இடத்துல நடக்கும் ஆச்சரியங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கோம். இந்த வீடியோவை பாருங்க. இதுதான் இந்தியாவின் முதல் மரகதத்தால் செய்யப்பட்ட முருகர் சிலை. இது அமைந்திருக்கும் இடம்தான் நடுப்பழனி. இது நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் சென்னைக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. சமீபத்தில் இங்க 1 கோடி ரூபாய் செலவுல 45 அடி உயரத்துல ஒரு பிரம்மாண்டமான முருகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. வெளி உலகம் அறியாத ஒரு சின்ன கிராமத்துல அடுத்தடுத்து இப்படியான பிரம்மாண்டமான நிகழ்வுகள் நடக்க காரணம் இங்க மறைந்திருக்கும் ஒரு மகானின் சமாதியும் அதுக்கு பின்னாடி மறைந்திருக்கும் சில சித்த ரகசியங்களும் தான். இன்னைக்கு நாம அந்த சித்த ரகசியத்தை தேடித்தான் பயணம் செய்யவிருக்கோம். சென்னையில இருந்து மேல்மருவத்தூருக்கு அடுத்து இருக்கு அச்சரப்பாக்கம். இங்கிருந்து இடதுபுறம் திரும்பினால் ஒரு ரயில்வே கேட் குறுக்கிடுது. அதை தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போனதும் வரும் ஊர் தான் பெருங்கருணை. ஆனா இப்ப இந்த கிராமத்துக்கு பேரு நடுப்பழனி. காரணம், இங்க குன்றின் மீது அமைந்திருக்கும் ஒரு முருகன் கோயில். அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கோம். நாம போயிருந்த சமயம் இங்க புதுசா 45 அடி உயர முருகர் சிலைய பிரதிஷ்டை செய்து அதுக்கு கும்பாபிஷேகம் செய்யறதா அறிவிச்சிருந்தாங்க. அதனால கோயில நெருங்க நெருங்கவே ஏராளமான கார்கள் எதிர்பட்டுச்சு. இன்னைக்கு எக்கச்சக்கமான கூட்டத்துல தான் நாம தேடி வந்த ஸ்டோரியை ஷூட் பண்ண வேண்டி இருக்கும்னு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிடுச்சு. பார்க்க ஒரு சாமியார போல இருக்கும் இவரு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். இவரோட பேரு முரளிதரன். சென்னை அம்பத்தூர்ல சொந்தமா ஒரு தொழில் நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்காரு. இங்க வாழ்ந்து சமாதியான மகானோட ரொம்ப வருஷம் கூட இருந்திருக்காரு. அதனால இந்த கோயிலுக்குள்ள மறைந்திருக்கும் பல ரகசியங்கள் இவருக்கு தெரிந்திருக்கு. இதுதான் உலகத்திலேயே முதன்முறையா மரகத கல்லாலான முருகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு இடம். அந்த கோயில வந்து உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு நடுப்பழனியில வந்து என்ன பண்ணாங்க, அவங்க முதல்ல வந்து ஒரு மரகதத்துல வந்து ஒரு சிலையை வச்சாங்க. இப்போ இங்க இருக்கிறது வந்து மரகத தண்டாயுத பாணி, மரகதத்துல வந்து செஞ்சு தண்டாயுத பாணி பச்சைக்கல். பச்சைக்கல் வந்து பச்சை முருகன் வச்சு அவங்க பிரதிஷ்டை பண்ணி அந்த கும்பாபிஷேகத்தை பண்ணாங்க. இன்னைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சி கண்டு வரும் இந்த கோயில் சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே இல்லாம ரொம்பவே சாதாரணமா இருந்திருக்கு. அப்போ இங்க வந்தவர் தான் சத்குரு ஸ்ரீலஸ்ரீ முத்து சுவாமிகள். இவர் பொள்ளாச்சியில இருந்து வந்ததா சொல்லப்படுது. ஒரு மிராஸ்தாரர் குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு. அப்பாவோட கோபிச்சுக்கிட்டு வந்தவர் அப்படியே வடக்கே போயிருக்காரு. அங்கிருந்து சென்னை பைராகி மடத்துக்கு வந்து கொஞ்ச நாள் தங்கி இருந்திருக்காரு. அங்கிருந்து மகாதேவ மலைக்கு போயிருக்காரு. நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில ஏற்கனவே நாம மகாதேவ மலையில இருக்கும் மகானந்த சித்தரை பத்தி பார்த்துருக்கோம். இவரோட அந்த சமயத்துல பல மகான்கள் தங்கி இருந்திருக்காங்க. அப்பதான் சத்குரு ஸ்ரீலஸ்ரீ முத்து சுவாமிகளும் அங்க போயிருக்காரு. யோகியரின் தவ வாழ்க்கை எப்பவுமே ஒரே இடத்துல தங்கி இருக்க அனுமதிக்காது. அப்படித்தான் அங்கிருந்த ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு திசையை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்காங்க. அப்படி நம்ம சத்குரு ஸ்ரீலஸ்ரீ முத்து சுவாமிகள் அச்சரப்பாக்கம் பக்கத்துல இருக்கும்
திருமூக்காறு சிவன் கோயிலுக்கு வந்திருக்காரு. அங்கிருந்து பெரும்பேர் கண்டிகைக்கு வந்திருக்காரு. அப்பதான் இவரோட கனவுல முருகர் வந்திருக்காரு. தனக்கு பெருங்கருணையில் ஒரு கோயில் கட்டும்படி கேட்டிருக்காரு. உடனே பெருங்கருணை எங்கே இருக்குன்னு அச்சரப்பாக்கம் வந்து விசாரிச்சபடி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு. அப்போ இந்த மலையில ஒரு வேல் மட்டும் நடப்பட்டு கார்த்திகை தோறும் விளக்கு ஏற்றி வழிபாடுகளை ஒருத்தர் செய்துகிட்டு வந்திருக்காரு. அதனால இந்த குன்றினை தேர்ந்தெடுத்திருக்காரு சர்க்குரு ஸ்ரீலஸ்ரீ முத்துசாமி ஐயா. அந்த சமயத்துல தன்னோட ஒரே ஒரு காவடியை மட்டும்தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. தனி மனிதரா இந்த இடத்துல 60 வருஷங்கள் தவ வாழ்க்கையில இருந்தபடி இங்க இந்த கோயிலை படிப்படியா உருவாக்கி இருக்காரு. இந்த பெருங்கருணை ஊரை சுற்றி 200 கிராமங்கள் இருக்கு. அங்கெல்லாம் போய் காவடி ஆடி இருக்காரு. அதுக்கு கிடைச்ச அரிசியையும் பணத்தையும் வச்சுதான் இந்த கோயில் உருவாகி இருக்கு. ஆரம்பத்துல இந்த மலை மேல குகைகள் இருந்திருக்கு. அதுலதான் முத்துசாமி ஐயா தவ வாழ்க்கை நடத்தி இருக்காரு. அதுக்கப்புறமா தான் இங்கேயே ஒரு குடிசை போட்டு அதுல வாழ்ந்திருக்காரு. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான கோயில் ஏன் இங்க உருவாகணும் அப்படிங்கிற ரகசியம் சர்க்குரு முத்துசாமி ஐயாவுக்கு தவத்துல உணர்த்தப்பட்டிருக்கு. அதுதான் ரொம்பவே பிரமிப்பான விஷயம். அதை பத்தி நாம இந்த எபிசோடோட கடைசியில பார்க்கலாம். இதோ இப்போ கும்பாபிஷேகம் தொடங்க இருக்கு. அதை நடத்தி வைக்க மைசூர்ல இருக்கும் அவதூத தத்த பீடம் ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த ஆசிரமத்தோட பீடாதிபதி ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமிஜியும் அதே மடத்தோட இளைய பீடாதிபதி தத்த விஜயானந்த சுவாமிகள் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. இவங்க தான் இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தவிருக்காங்க. மைசூர்ல இருக்கும் தத்த பீடத்துக்கும் இந்த நடுப்பழனி கோயிலுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கறதுலயும் ஒரு ரகசியம் மறைந்திருக்கு. இந்த கோயிலை உருவாக்குன சர்க்குரு ஸ்ரீலஸ்ரீ முத்துசாமி ஐயா தன்னோட சமாதி நாள் நெருங்கிட்டத ஒரு கட்டத்துல உணர்ந்திருக்காரு. அப்போ அவரோட கனவுல ஒரு சாமியாரோட முகம் தெரிஞ்சிருக்கு. அதே சாமியார் ஒரு சமயம் இங்க அச்சரப்பாக்கத்துக்கு வந்திருக்காரு. அவர்தான் இந்த பீடாதிபதி ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த சுவாமி. இவர்கிட்ட சர்க்குரு ஸ்ரீலஸ்ரீ முத்துசாமி ஐயா நடுப்பழனி கோயிலை ஒப்படைச்சிருக்காரு. அவருக்கு ஒரு கனவுல வந்து இந்த இவர் இந்த சாமியுடைய உருவம் ஏதோ வந்துதான். ஆக்சுவலாக அவரால் சொன்னது இந்த சாமியுடைய உருவம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த சாமியை வந்து இங்கே அச்சரப்பாக்கத்தில் இவருக்கு அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு இப்பவும் இருக்குது அச்சரப்பாக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது. இந்த ஆசிரமத்துக்கு வந்தபோது இங்கே இருக்கிறவங்க வந்து வாங்க சாமி வந்து பாருங்க அப்படின்னு சொன்னால் இவர் பார்த்தோன்னா ஓஹோ நம்ம கனவுல பார்த்த சாமி இவரும் ஒன்றா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணார். அப்ரோச் பண்ணி இந்த கோயிலை நீங்கள் எடுத்துங்க, நீங்கள் ஃபியூச்சர் ஃபாலத்தில் இங்கே அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் இருக்கிறவர்களும் நீங்கள் பண்ணிக்கங்க, நீங்கள் முடி உங்கள் காலத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து பார்க்குறோம், அது மட்டும் நாங்கள் வந்து உள்ளே வரமாட்டோம், நீங்கள் பார்த்துங்க, நீங்களே கன்னியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க அப்புறம் இவருடைய காலத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்தாங்க. மைசூரில் இருக்கும் தத்த பீடம் ஸ்ரீ கணபதி சச்சிதானந்த ஆசிரமத்துக்கு உலகம் முழுக்க 175 பீடங்கள் இருக்கு. அதில் இப்போ நடுப்பழனி வேகமான வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கு. நாம போன சமயம் பீடாதிபதிகள் கோயிலுக்கு வந்து இறங்கினாங்க. பீடாதிபதி கணபதி சச்சிதானந்த சுவாமிகளுக்கு பூரண கும்ப மரியாதையோட வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த பிரம்மாண்டமான சிலைக்கு அடியில எந்திர பிரதிஷ்டைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கணபதி சச்சிதானந்த சுவாமிஜியும் அந்த எந்திரத்தை கையில பிடிச்சபடி மந்திரங்களை ஜெபிச்சபடி இருந்தாரு. அடுத்து சில பூஜைகளை செய்து அந்த எந்திரத்தை பிரம்மாண்டமான சிலைக்கு அடியில பிரதிஷ்டை செஞ்சாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பிரம்மாண்டமான சிலைக்கு கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு. ஏராளமான மக்கள் அதை பார்க்க ஆர்வத்தோட காத்திருந்தாங்க. ஆனா நமக்கோ இங்க மறைந்திருக்கும் அந்த சித்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் தான் அதிகமாக இருந்தது. ராத்திரியில் கை தனியும் கால் தனியும் அவர் ஜபம் பண்ணும்போது இந்த தலையும் தனியாக இருக்கும், தனித்தனியாக அல்கல்கா கிடக்கும். ம
மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. ஒரு சிறு கிராமத்தில் இருக்கும் கோயில்ல உலகத்திலேயே முதன்முறையா மரகத கல்லாலான முருகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மலேசியாவில் இருக்கிறத போல 45 அடி உயரத்துல ஒரு பிரம்மாண்டமான முருகர் சிலை இப்ப பிரதிஷ்டை செய்திருக்காங்க. இந்த இடம் நடுப்பழனின்னு உலக அளவுல பிரபலமடையும்னு தவயோகி ஒருத்தர் அறிவிச்சபடியே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல மறைந்திருக்கும் ஒரு சித்த ரகசியத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னையில இருந்து மேல்மருவத்தூர் தாண்டி அச்சரப்பாக்கம் இருக்கு. இங்க இடதுபுறம் திரும்பியதுமே ஒரு ரயில்வே கேட் எதிர்படுது. இதை தாண்டி 10 கிலோமீட்டர்ல இருக்கு பெருங்கருணை. இதுதான் இப்ப நடுப்பழனி அப்படிங்கிற பேர்ல குறிப்பிடப்படுது. காஞ்சி மகா பெரியவர் தான் இந்த பேர் மாற்றத்துக்கு காரணம்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சில வருஷங்களுக்கு முன்னாடி இங்க வந்த மகா பெரியவர் இந்த முருகரை பார்த்து உருகி இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு நடுப்பழனின்னு பேரு வச்சு ஆசீர்வதிச்சிருக்காரு. மலை குன்று மேல முருகர் கோயில் இருக்கு. அதுக்கு பின்பக்கமா தான் இப்ப ஒரு பிரம்மாண்டமான முருகர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. பின்னாடி இருந்து பார்க்கவே முருகரோட தோற்றமும் அவரோட மயில் வாகனத்தோட தோற்றமும் பிரமிப்பை ஏற்படுத்துது. இந்தியாவின் முதல் மரகத சிலை, 45 அடி உயர பிரம்மாண்டமான முருகர் சிலை, இப்படி அடுத்தடுத்த ஆச்சரியங்கள் மூலமா ஒரே நாள்ல உலகத்தோட கவனத்தை கவர்ந்திருக்கு நடுப்பழனி. இதுக்கு பின்னாடி தவ யோகிகளின் தீவிரமான தவம் மறைந்திருக்கு. மலைக்கு போகும் வழியிலேயே அமைந்திருக்கு சர்க்குரு ஸ்ரீலஸ்ரீ முத்துசுவாமிகளோட ஜீவசமாதி. இங்க வந்துட்டு தான் மேலே இருக்கும் முருகரை பார்க்க முடியும். இங்க சமாதியாகி இருக்கும் முத்துசாமி ஐயா தான் இந்த கோயில் உருவாக காரணமாய் இருந்திருக்காரு. இவர் பல சித்துகள்ல தேர்ந்தவராய் இருந்திருக்காரு. தன்னோட இருந்தவங்களுக்கு பிரச்சனையான நேரங்கள்ல தன் சக்தி மூலமா உதவி இருக்காரு. இன்னைக்கு இவர் சமாதியானதை தாங்க முடியாம பலர் தவிக்கிறாங்க. நிறைய பேரு சென்னையில இருந்து குடும்பத்தோட இவரை பார்க்க போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அதுல சங்கர் பார்வதி குடும்பமும் ஒண்ணு. ஒரு முறை இவங்க குடும்பத்தோட நடுப்பழனி புறப்பட்டிருக்கும் போது இவங்க வீட்டுக்கே சாமி வந்திருக்காரு. அவரோட பேசிக்கிட்டு கோயிலுக்கு போனவங்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு. அங்க சாமி ரிலாக்ஸா படுத்திருந்திருக்காரு. இவங்களுக்கு நடக்கவிருந்த ஒரு விபத்தை தடுக்கத்தான் சாமி அப்படி ஒரு அதிசயத்தை நடத்தி இருக்காரு. கிளம்பத்துக்கு ரெடி ஆகிட்டு சாமிஜி வந்துட்டாங்க. வந்துட்டவொடனே நாங்களை இறங்கிட்டோம், ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியில் வெளியில் வாசலே நின்று பேசிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து கொஞ்சம் எங்ககிட்ட பேசியிருந்தார். அந்த ஹாஃப் அன் அவர் டைம் முடிஞ்சு போச்சு. அவருக்கு முடிஞ்சவனே சரி நீங்கள் கிளம்புங்க ஒண்ணிட்டார். அங்கேருந்து கிளம்பி வந்தோம். செங்கல்பட்டுக்கிட்ட பைபாஸ் கிட்ட ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆட்டோ, அது நம்மளுக்கு ஆகிறது வேறு ஆட்டோவுக்கு ஆகியிருக்காது. அதனால எங்களுக்கு நாங்கள் இங்கே வந்தவொடனே சாமிஜி இங்கே வந்து பத்துட்டு இருக்கார். என்ன சாமி இப்போ தான் அங்கே இருந்தீங்க 4-5 மணிக்கு திரும்பி வந்துட்டீங்களேன்னு. கூட இருக்கிறவங்க 10-15 பேர் எப்போ வந்தார், நீ எப்போ பார்த்தீங்க சாமி என்னார். அவர் வந்து நம்மளுக்கு ஒன்று எதனா ஒன்று இன்றைக்கி பிரச்சனை வருதுன்னு சொன்னோன்னாக்கா அவர் கூடு விட்டு கூடு பாயிருது அவர்கிட்ட, அந்த சித்தர்கிட்ட இருக்குது. அந்த நிமிஷமே அந்த அங்கே வந்து காப்பாற்றுவார். இவங்க திருநாவுக்கரசு செல்வி தம்பதி. எல்லாத்தையும் இழந்துட்ட நிலையில் இவருக்கு சாமி மூலமாக தான் மறுவாழ்வு கிடச்சிருக்கு. அதனால் இவங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்தை செஞ்சுருக்காங்க. தன் மகளோட திருமணத்தை இந்த சமாதியில நடத்தி இருக்காங்க. கோயில்ல இருக்கிறவங்களே கூட சமாதியில திருமணம் செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்காங்க. என் பொண்ணு கல்யாணமே சமாதியில பண்ண ஊரேங்களை எழுத்துது, நான் போயுமே சமாதியில பண்றாருன்னு. நான் வந்து இந்த கோயிலுக்கு வரும்போது அண்ணா காவடியா வந்தவன் தான் சொல்றேன், பஸ் கூட காசு இல்லாத வந்தவன். இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு 5 சவரம் 12 சவரம் போறேன்னு எனக்கு அவர் போட்ட பிச்சை தான். அப்படி இருக்கும்போது நான் நல்லா இருக்கும்போது என் பிள்ளைங்க நல்லா இருக்காது. இங்கதான் பண்ணேன், ஊரே கோயில் இருக்கிறவங்கள சத்தம் போடல. என்னப்பா இங்க எனக்கு அவரு தான். ஆனா சாமி மேல வச்ச நம்பிக்கையில திருமணம் இந்த ஜீவசமாதியில தான் நடந்திருக்கு. ஊரே எதிர்க்க இந்த இடத்துல திருமணம் நடந்திருக்கு. அதே சமயம் இவங்க மாப்பிள்ளை எதிர்பாராத ஒரு விபத்துல சிக்கி உயிர் பிழைச்சிருக்காரு. இப்போ தன் மகளோட மன வாழ்க்கையை காப்பாத்தினதே சர்க்குரு முத்துசாமி ஐயாதான்னு குடும்பமே உறுதியா நம்புறாங்க.
இவங்களோட மகனுக்கு இங்க தான் திருமணம் செய்வோம்னு இப்போ இவங்களோட குடும்பம் உறுதியான முடிவுல இருக்காங்க. என் பையனுக்கும் 23 வயசு ஆகுது. அவனுக்கு எந்த கோடீஸ்வரம் வீட்டுல ஒரு பொண்ணு கொடுத்தாலும் சரி, அது எதை கொடுத்தாலும் அவர்கிட்ட தான் கல்யாணம். அது இப்பயே நான் சொல்லிட்டேன், யாரு பொண்ணு கொடுத்தாலும் சரி, எப்படியாப்பட்ட கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு வந்தாலும் சரி, ஏழை வீட்டு பொண்ணு வந்தாலும் அவர் பாதத்தில் வச்சு தான் தாலி கட்டணும். நீ அப்புறம் எந்த மகாலில் ஒன்றாலும் நீ ரிசப்ஷன் வச்சுக்கோ, நீ தாலி கட்டுறது எங்கள் ஐயா பாதத்தில் வச்சு தான் நீ தாலி கட்டி ஆகணும்னு சொல்லியாச்சு. முத்துசாமி ஐயாவோட ஜீவசமாதி வித்தியாசமான வடிவமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கு. சமாதிக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கும் லிங்கத்துக்கு மேலே எனர்ஜி ரிசீவ் செய்யும்படியான பிரமிடு வடிவ கட்டுமானங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. சர்க்குரு முத்துசாமி ஐயா இங்க தவ வாழ்க்கை வாழ்ந்த காலத்துல அவர் கூடவே இருந்திருக்காரு வேலாயுதம். அப்ப இவரு சின்ன வயசு பையனாய் இருந்திருக்காரு. ராத்திரி முழுக்க சாமி தலைகீழாய் இருந்தபடி மந்திர உச்சாரணங்களை செய்தபடி இருந்ததையெல்லாம் வேலாயுதம் பார்த்திருக்காரு. அவரு ராத்திரிக்கெல்லாம் ஜபம்தான் பண்ணுவார், இரவு ஒரு நாள் தவறாம ஜபம் பண்ணுவார். அப்படியே தலைகீழா அப்படியே தலைகீழாக நின்றுக்கணும், அப்படியே தலைகீழாக நீ அப்படியே அழுக்கா அப்படியே நிற்பா, அப்படியே தலைகீழாக நிற்பார். அதையெல்லாம் விட அதிர்ச்சிகரமானது தனது உடலை தனித்தனியாக பிரித்தெடுக்கும் நவகண்ட யோகம் செய்ததையெல்லாம் சிறுவனா தான் பார்த்திருப்பதா பயப்படாம சொல்றாரு வேலாயுதம். ஒரு ஒரு சமயத்தில் ராத்திரியில் கை தனியாக கால் தனியாக அவர் ஜபம் பண்ணும்போது இந்த தலையும் தனியாக இருக்கும், தனித்தனியாக அழுக்கழுக்கா அழுக்கழுக்கா கிடக்கும். தவ வாழ்க்கையில் இருக்கும் மகான்களுக்கு தான் சமாதி ஆகும் நாள் முன்கூட்டியே தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் முத்துசாமி ஐயாவுக்கும் தன்னோட சமாதி பற்றி அவர் உணர்ந்திருக்காரு. அதனால வயதான காலத்தில் எந்த பூஜையிலையும் கலந்துக்காமல் இருந்தவர் தான் ஜீவசமாதி ஆக போகும் வருஷம் நடந்த ஆடி கிருத்திகை விழாவில் கடைசியா போய் இந்த முருகரை தரிசனம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அப்போ வந்த எல்லா பால் குடத்தையும் வாங்கி அவரே அபிஷேகம் செய்திருக்காரு. அடுத்து மனமுருகி அழுது முருகரை முத்தமிட்டிருக்காரு. கூட இருந்தவங்களுக்கெல்லாம் அப்பவே சர்க்குரு ஜீவசமாதி ஆக போறாருன்னு புரிஞ்சிருக்கு. ஒரு மனுஷனுக்கு எத்தனை முறை ஹார்ட் அட்டாக் வரும், இவருக்கு 16 முறை அட்டாக் வந்திருக்குன்னு இவங்க சொல்றதை எல்லாம் கேட்டாலே மிரட்சியா இருக்கு. அப்படியெல்லாம் இருந்தும் கூட தான் நிர்ணயித்த தேதி வரை உயிர் வாழ்ந்து அதன் பிறகே சமாதியாகி இருக்காரு சர்க்குரு முத்துசாமி. சும்மா வந்துடல இந்த கோயில், இந்த கோயில் இங்க வரத்துக்கு காரணமே 3 தவசிகள், பல கோடி வருஷமா தவம் இருக்காங்க. தவம் இருந்ததுனாலதான் இந்த கோவில் இங்க வந்திருக்கு. சும்மா வந்துடல, இந்த கோயில் இன்னைக்கு நடுபழனின்னு ஒரு பேர் வந்திருக்கு. இன்னைக்கு வடபழனி தென்பழனி விட நடபழனி மேல போகும் அப்படின்னா எப்படி போயிடும்? மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. மரகத கல்லாலான முருகர் சிலை இருக்கும் கோயில் நடுபழனின்னு உலக அளவில் பிரபலமாகும்னு தவ யோகிகள் சொன்னபடியே இப்போ அங்க பிரம்மாண்டமான முருகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இப்படி ஒரு அபரிதமான வளர்ச்சிக்கு அங்க மறைந்திருக்கும் சித்த ரகசியங்கள் தான் காரணம். இன்னைக்கு நாம அதை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னையில இருந்து மேல்மருவத்தூருக்கு அடுத்து இருக்கு அச்சரப்பாக்கம். இங்கிருந்து 10 கிலோமீட்டர்ல இருக்கு பெருங்கருணை கிராமம். இதுதான் இப்ப நடுப்பழனின்னு பிரபலம் ஆகிக்கிட்டு வருது. நாம போயிருந்த சமயம் இங்க 45 அடி உயரத்துல ஒரு பிரம்மாண்டமான முருகர் சிலை பிரதிஷ்டை செஞ்சிருந்தாங்க. அதுக்காக கும்பாபிஷேகம் நடத்த போறதத்தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோயில் நடுப்பழனின்னு உலகம் முழுக்க எப்படி பிரபலமாகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சித்த ரகசியத்தை பத்தி பார்த்தரலாம். முருகர் கோயில் கட்டும்படி தனக்கு கனவுல வந்த உத்தரவை நிறைவேற்ற தனி மனிதராய் இங்க வந்து அதை செயல்படுத்தி இருக்காரு சர்க்குரு ஸ்ரீலஸ்ரீ முத்துசாமி ஐயா. அப்ப இங்க இருந்தது ஒரே ஒரு வேல் மட்டும்தான். ஆனா
இந்த மலை குன்றல மூன்று தவ யோகிகள் பல யுகங்களா தவம் இருக்கும் ஒரு ஆற்றல் இங்க மறைந்திருப்பத சர்க்குரு முத்துசாமி ஐயா உணர்ந்திருக்காரு. இந்த கோயில் இங்க வரதுக்காக கிட்டத்தட்ட வந்து மூணு தவசிகள் வந்து பல கோடி வருஷமா தவம் இருக்காங்க. அதனால தான் இந்த கோடி இங்க கோயில் இங்க வந்திருக்குன்னு அவர் சொல்லிருக்காரு. சும்மா வந்தல இந்த கோயில். இந்த கோயில் இங்க வரதுக்கு காரணமே மூணு தவசிகள் பல கோடி வருஷமா தவம் இருக்காங்க. ஆமா தவம் இருந்ததுனால தான் இந்த கோயில் இங்கே வந்திருக்கு. சும்மா வந்துடல. இந்த கோயில் இன்னைக்கு நடுப்பழனின்னு ஒரு பேர் வந்திருக்கு. இன்னைக்கு வடபழனி தென்பழனை விட நடுப்பழனி மேலே போகும் அப்படின்னா எப்படி போயிடும்? அதுக்கு ஏதாவது ஒரு பவர் இருக்கணும்ல. அந்த பவர் ஏற்கனவே ஒருத்தர் ஊற்றி ஊட்டிகிட்டு இருக்காங்க உள்ள. சாதாரண நிலை கிடையாது. ஒரு ஸ்டேஜிலலாம் நாங்கள்லாம் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுவோம். இங்கேருந்து இந்த மெயின் ரோடு போகிறவர்களையும் நம்ம உலகத்தை பற்றி நினைப்பே இருக்காது. உங்களுக்கு கூட இப்போ கூட எப்படி இருக்குன்னு தெரியாது. உங்களை பற்றி வீட்டை பற்றி நினச்சிங்களா, இல்லை உங்கள் ஆஃபீஸை பற்றி நினச்சிங்களா, எதை பற்றி நினச்சிங்கன்றது கூட எனக்கு தெரியாது. ஆனால் நினப்பு வராது. ஆனால் இதே இந்த முக்குட்டு போங்க அத்தனை நினப்பு வரும். அந்த மாதிரி ஒரு வைப்ரேட்டட் ஏரியா அது. அந்த அளவுக்கு அவங்களுடைய பவர்களோடு வாழ்ந்துட்டு இருக்க இடம் இது. இந்த கோயில் இன்னும் எவ்வளோ பெரிய லெவலில் இன்னும் இந்த கோயிலுக்கு வந்து எண்ட்லெஸ்ஸே கிடையாது. ஆக்சுவலாக ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த நடுப்பழனிங்கிறது வந்து ரெண்டு பழனியை விட தலைக்கு மேலே வரும். அந்த மாதிரி ஒரு வரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு கோயில் அது. பல கோடி மனுஷங்க இங்கே வருவாங்க இந்த கோயிலை வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. அந்தளவுக்கு இந்த கோயில் வளரும்னு. ஆனால் இன்னைக்கும் அவர் காலத்துக்கு அப்புறம் நாங்கள் பார்க்குறோம் கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய வளர்ச்சிங்கிறது பெரிய லெவலில் வந்துட்டுருக்கு. அதுதான் இந்த இடத்த இந்த அளவுக்கு வளர்த்துட்டு வருது அப்படிங்கிறது தான் இங்க மறைந்திருக்கும் டிவைன் சீக்ரெட். இப்போ பிரம்மாண்டமான முருகருக்கு கும்பாபிஷேகம் செய்ய கிரெயின்ல பீடாதிபதிகள் எல்லாரும் ஏறினாங்க. கிரெயின் உயரத்துக்கு போச்சு. மந்திரங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடக்க ஆரம்பிச்சது. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமான காட்சி இது. குழாய் வழியாக அவ்வளவு உயர சிலைக்கு அபிஷேகங்கள் நடந்தபடியே இருந்தது. கூடை கூடையாக சிலை மீது பூக்களை கொட்டி வழிபாடுகளை நடத்தினாங்க. கூட்டம் ஆர்ப்பரித்தபடி பிரம்மாண்டமான சிலைக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை பார்த்து வணங்கினாங்க. நவபாஷாணத்தால உலக புகழ் பெற்ற தென்பழனி போல மரகத சிலை மகத்துவத்தால இந்த நடுப்பழனியும் உலக புகழ் பெறும்னு தவயோகிகள் அறிவிச்சிருக்காங்க. இங்க வந்தாலே நம்மோட பிரச்சனைகள் தீரும் தவசக்தி இங்க இருக்கு. அந்த ஆற்றல்ல மூழ்கி திளைத்தபடி அங்கிருந்து திரும்பி வந்தோம். அடுத்து வேற ஒரு வித்தியாசமான நிகழ்வோட மீண்டும் நாளை சந்திப்போம். நடு இரவில் கிணற்றுக்குள் தவம் இருந்த மகான் பல குடும்பங்களின் குல தெய்வமாக மாறிய ஒரு ஜீவசமாதி. நம்ம மூன்றாவது கண் டிவி ஷோ என்கிற ஃபேஸ்புக் பக்கத்துல நீங்களும் எங்களுடன் இணைந்திருங்கள். உங்களை சுற்றி நடக்கும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் இந்த ஃபேஸ்புக் பக்கத்துல பதிவு செய்யுங்கள். மூன்றாவது கண் வாட்ஸ்அப் நம்பர் 9150573173. இந்த எண்ணிலும் நீங்கள் தகவல்களையும் வீடியோக்களையும் மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைக்கலாம்.